ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனி வேர்ல்டு. இன்றைக்கி கனி வேர்ல்டு சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சேனலில் வந்து எல்லாமே மல்டியாக வந்து நம்ம போட்டுட்ருக்கோம்னு வைங்களேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ஒரு நெக்லஸ் வந்து பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோல்டு நெக்லஸ், 9/6 ஹால் மார்க்டு நெக்லஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செம்ம சூப்பரான க்யூட்டான நெக்லஸ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா. ஆல்ரெடி நான் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்லிடுறேன். நான் பார்த்திங்கன்னா யூடியூப் மட்டும் கிடையாது, நான் வந்து பார்த்திங்கன்னா கோல்டும் வந்து மேக் பண்ணுவேன். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசாரி குடும்பம்னு சொல்லுவோம்ல, ஆசாரிங்க தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஒர்க்கே பார்த்திங்கன்னா கோல்டில் தான் நம்மளுக்கு வேலையும், சரிங்களா. நம்ம வந்து கோயம்புத்தூரில் கோல்டு ஸ்மித்து, சரிங்களா. நாங்களே வீட்லேயே வச்சு பற்ற வச்சு மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோம், சரிங்களா. எங்களுக்குன்னு வர ஆர்டர்ஸை வந்து நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்ல, அதனால் வந்து சரி நம்ம வீடியோலேயே ஃபுல்லாகவே சொல்லிடலாமே அப்படிங்கிறக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா பெண்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து சும்மா இருக்கவே கூடாது. நானே பார்த்திங்கன்னா ஏன்னா ரெண்டு மூணு ஒர்க் ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு ஒர்க்கு வந்து நம்மளுக்கு கைவிட்டாலும் இன்னொரு ஒர்க் வந்து நம்மளுக்கு வந்து கை கொடுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி தான் நம்மளுக்கு வந்து சுயமாக ஒரு தொழில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து கை கொடுக்கும், சரிங்களா. அந்த மாதிரி தான் இது வந்து நானே வந்து கற்றுக்கிட்டது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதை கற்றுக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 வருஷத்தில் நான் வந்து கற்றுக்கிட்டேன். எனக்கு வந்து ஒரு கஷ்டமான இக்கட்டான சூழ்நிலையில் நான் கற்றுக்கிட்ட ஒரு தொழில் வந்து எனக்கு ரொம்ப உபயோகமாக இருந்துச்சு. இதையுமே நான் வந்து மெயினாக இதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன், சரிங்களா. நான் யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பார்ட் டைம் ஜாப் தான், சரிங்களா. அது மட்டும் கிடையாது, நிறையா வந்து சின்ன சின்ன குட்டி குட்டியான ஒர்க் எல்லாமே நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். பெண்கள் யாராக இருந்தாலும் சரிங்க, வீட்டில் வந்து சும்மா இல்லாமல் குட்டி குட்டி ஒர்க்கு நீங்கள் பண்ணிகிட்ருந்தீங்க அப்படின்னா மைண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து ஆக்டிவாகவே இருக்கும், சரிங்களா. இதை பற்றின சிந்தனைகள், கவலைகள், நிறைய விஷயத்தை பற்றி நிறைய பெண்கள் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு மொபைல் பார்த்துட்டே வந்து ரொம்ப சூழ்ந்து உட்காந்துட்ருக்குறது அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க்கில் வந்து எப்போயுமே கான்சன்ட்ரேட் பண்ணி போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபீல் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வேலைகள், வீட்டு வேலைகள் எல்லாமே வந்து அவங்க வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. பெண்கள் வீட்டில் ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் வீட்டில் எல்லாமே வந்து கரெக்டாக நடக்கும், சரிங்களா. என்னடா இந்த அக்கா நெக்லஸ் வச்சுட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைப்பீங்க. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இது வந்து நானே பண்ண நெக்லஸ் தான். இது நான் எங்கள் வீட்டில் நானும் எங்கள் மாமாவும் இதை நான் இதான் வேலையை வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா வீட்லேயே வந்து நாங்கள் பற்ற வச்சுருக்கோம், சரிங்களா. நம்மக்கிட்ட வந்து நிறையா ஆர்டர்ஸ்லாம் வந்து கொடுத்து பல்க் ஆர்டர்ஸு கொடுத்து வாங்கிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் பார்த்துட்டு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட ஆர்டர்ஸ் வந்து கொடுத்து வாங்கிட்டும் இருக்காங்க. அதெல்லாமே தான் எனக்கு ஷேர் பண்ண போகிறேன். இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சேனல் பார்த்துட்டு வர்ற சப்ஸ்கிரைபர் கொடுத்த ஆர்டர்ஸ் தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கேருந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுக்கு திருநெல்வேலியிலேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நான் என் தங்கச்சிக்கு ஒரு நெக்லஸ் பண்ணியிருந்தேன், அதை பார்த்துட்டு அவங்க பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இதை வந்து ஆர்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. இது எவ்வளோ பவுன் பார்த்திங்கன்னா 3 பவுனுக்கு நம்ம வந்து பண்ணியிருக்கோம். 3 பவுனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், சம்திங் இருக்கும், சரிங்களா. அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுக்கு திருநெல்வேலியிலேருந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்களுக்கு ட்ரெடிஷ்னலாகவும் வேணும், இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்லேயும் வேணும்னு சொல்லிட்டு என் தங்கச்சி வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணியிருந்தா. அதை டிசைன்ஸ் அவங்க பார்த்தாங்க, எனக்கும் இதே மாதிரி பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப க்யூட்டான நெக்லஸ், சரிங்களா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு செயின், சரிங்களா. இந்த செயின் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆர்டர் வந்த செயின் தான். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 பவுனுக்கு வந்து நம்ம பண்ணியிருக்கோம். 1 பவுனுக்கு ரொம்ப க்யூட்டான ஒரு 9/6 ஹால் மார்க்கடு செயின், சரிங்களா. இது வந்து நம்மளுக்கு வந்து இதுவும் ஆர்டர் தான். எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க, சரிங்களா. இந்த மாதிரி நம்மளுக்கு குட்டி குட்டி ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து நம்ம எடுத்து பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் டைமிங் மட்டும் கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டாகவும் சூப்பராகவும் வந்து நம்ம பண்ணி கொடுத்துடலாம். நிறைய பேர் கேட்குறீங்க கோல்டாக கொண்டு வந்து தரணுமா பணமா, நீங்கள் எப்படி கொடுத்தாலும் ஓகே தான், சரிங்களா. நீங்கள் வந்து இதுக்கெல்லாமே வந்து அமௌண்ட்டு தான் அவங்க வந்து போட்டு விட்டுட்டாங்க, சரிங்களா. அமௌண்ட்டு அவங்க போட்டு விட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம பண்ணி கொடுத்துருவோம். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஓரளவுக்கு எல்லா அமௌண்ட்டும் அவங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம இப்போ பண்ண எல்லா கஸ்டமருமே பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து அவங்க எல்லா ஃபுல் அமௌண்ட்டும் போட்டு விட்ருவாங்க. நம்ம பண்ணி முடிச்சுட்டு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்க்குள்ளேயே வந்து இந்த ஆர்டர் எல்லாமே அவங்க முடிச்சு வச்சிட்டோம், சரிங்களா. அவங்களாம் முடிச்சு வச்சு 1 வீக் ஆகிடுச்சு, இன்னும் வாங்குறதுக்கு கூட அவங்க வரல. அதனால் பார்த்திங்கன்னா எப்போ வந்து வாங்குவாங்க அப்படின்னு நிறையா நாங்களே எதிர்பார்த்துட்ருக்கோம். அவங்க பரவாயில்ல இருக்கட்டும், நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதை வந்து உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கலாமே அப்படிங்கிறக்காக தான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா எங்கள்கிட்டயே வந்து கேட்குறாங்க, லேடிஸ் எல்லாம் வந்து இந்த கோல்டை வந்து மேக் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய லேடிஸ் கோயம்புத்தூரில் வந்து நல்லா வந்து திறமையாகவே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க.
நான் பார்த்தீங்கன்னா நானே எங்கள் வீட்டில் எங்கள் மாமாவும் சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். என் ஃப்ரெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா செயின் எல்லாமே அவங்களே வந்து பண்ணிடுவாங்கங்க. அவங்களே வந்து தனியாகவே முடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கும் எல்லா திறமைகளும் இருக்குது. பெண்கள் வந்து வீட்டில் வந்து எப்பயுமே வந்து எந்த ஒரு இதாக இருக்கட்டும், சரிங்களா, சாதாரண ஒரு டெய்லரிங்காக இருக்கட்டும், அதில் அதை கூட நீங்கள் வந்து சூப்பராக வீட்டில் இருந்துகிட்டே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம், சரிங்களா. இது வந்து இது மட்டும்தான் கிடையாது, நீங்கள் பண்ணுற தொழிலில் நீங்கள் தான் வந்து பெஸ்ட்டாக பண்ணுறீங்கன்னு நினச்சிட்டு பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆக முடியும். நானும் அப்படி தான், நான் பண்ணுறதை வந்து எப்பயுமே திருப்தியாக பண்ணுவேன். நான் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக பண்ணணும், அதாவது டைமிங் எடுக்கிறோம், அதில் காசு வருது வரல அப்படிங்கிறதையும் தாண்டி வந்து நம்ம செய்கிற தொழிலை வந்து ரொம்ப திருப்தியாக வந்து நம்ம முழுசாக பண்ணி கொடுக்கணும். ஓ, இது நம்ம பண்ணது எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினப்பேன். அந்த மாதிரி தான் வந்து நான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன், சரிங்களா. இந்த வேலையெல்லாம் நான் கற்றுக்கிட்டது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷம் 1.5 வருஷத்துலேயே நான் வந்து கற்றுக்கிட்டேன். முந்தையெல்லாம் வந்து இந்த வேலையை கற்றுக்கிறதுக்கு 10 வருஷம்லாம் எடுத்துக்குவாங்களாம்மா. நான் வந்து ஒரு 1.5 வருஷத்துலேயே வந்து இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் நான் வந்து அழகாக வந்து கற்றுக்கிட்டு இதை தனியாகவே செய்கிற அளவுக்கு நான் ரெடி ஆகிட்டு தான் நான் ஒரு இடத்துக்கு தான் வேலைக்கு போனேன் ஃபஸ்ட்டு, சரிங்களா. எல்லாருக்குமே ஒரு கஷ்ட சூழ்நிலை எல்லாமே வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நான் வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை, அந்த டைமில் போய் நான் வெளியில் போய் கற்றுக்கிட்டது தான் இந்த வேலை, சரிங்களா. இது வந்து நான் மதுரை ஆர்டருக்கு வந்து நான் செஞ்சு வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்துடலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜிம்கி, எல்லாருக்குமே பிடிச்ச ஜிம்கி. எனக்கு பிடிச்ச வேலையே பார்த்திங்கன்னா ஜிம்கி தான், ரொம்ப பிடிக்கும், ரொம்ப லைக் பண்ணி செய்வேன். பாருங்கள் இந்த மாதிரி க்யூட்டான ஜிம்கி பார்த்திங்கன்னா லக்ஷ்மியோட ஜிம்கி தான், ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா. இந்த ஜிம்கி பார்த்திங்கன்னா என்னோடய சித்தி பொண்ணுக்கு தான் நான் வந்து பண்ணியிருக்கேன், அவங்களும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு தான் நான் இதை வந்து பண்ணியிருக்கேன், சரிங்களா. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ராஜபாளையம் பக்கத்தில் அவங்க ஊர், அதனால் அவங்களுக்கு பண்ணியிருக்கேன் இந்த ஜிம்கி, ரொம்ப அழகாக இருக்குல்ல. இது வந்து ஒரு பவுன், எங்கள் ஊர் சைடு இருக்கிற எங்களோட ரிலேஷன் எல்லாருமே பார்த்திங்கன்னா இங்கே தான் கொடுப்பாங்க, கொடுக்குறவங்களுக்கு நம்ம பெஸ்ட்டாகவும் சூப்பராகவும் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம், ரொம்ப அழகாக இருக்குல்ல. இந்த மாதிரி ஜிம்கியும் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் அப்படின்னா நீங்களே வந்து டிசைன்ஸ் ஏதாவது அனுப்புனீங்கன்னா அப்படின்னா அதை பார்த்துட்டு கூட நம்மளால் முடிகிற டிசைன்ஸ் வந்து ஓகே பண்ணி நம்ம வந்து பண்ணி கொடுத்துருவோம், சரிங்களா. இந்த மாதிரி தான் நமக்கு டிசைன்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த வீடியோ வந்து எனக்கு ஷேர் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா பெண்கள் இதை வந்து நான் பார்த்திங்கன்னா மகளிர் தினத்துக்கே வந்து போடலாம்னு நினச்சேன், என்னால் முடியல கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால, சரிங்களா. ஏன்னா பெண்கள் வந்து வீட்டில் வந்து சும்மாவே இருக்கக்கூடாது, சரிங்களா, எப்பயுமே வந்து நம்ம ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். அடுத்தது பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா இது நம்ம பண்ணது கிடையாது, இது வந்து ரீஒர்க்கு, சரிங்களா. இதில் வந்து ஜிம்கி இல்லாமல் இருந்துச்சு, நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு தொங்கட்டம் போட்டு கொடுங்கன்னு சொன்னாங்க, இதுக்கு தொங்கட்டம் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம், ரொம்ப அழகாக இருக்குதுல்ல. இது வந்து ரீஒர்க்கு தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம், ரீஒர்க் பண்ணி நம்ம வந்து கலரிங் போட்டு கொடுத்துருக்கோம், சரிங்களா. இந்த மாதிரி ரீஒர்க்கு நம்மளால் முடியும் அப்படிங்கிறத வந்து ரீஒர்க் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அடுத்தது பார்த்துடலாம். அடுத்தது பாருங்கள், இது வந்து பேராகவே இருக்குது. இது பார்த்திங்கன்னா சென்னை ஆர்டர், சரிங்களா. 1 கிராம், இது 1 கிராம் பேபி ஸ்டிட்டு, சரிங்களா. ஒருத்தவங்களுக்கு காது குத்துறாங்க, அதுக்காக வந்து நம்மக்கிட்ட வந்து வாங்குகிறாங்க. இது 1 கிராம் ஸ்டெட்டு தான், ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இதனால் நம்ம பார்க்குறது எல்லாமே நம்மளுக்கு 9/6 ஹால்மார்க்கில் வந்து பண்ணது தான், சரிங்களா. உங்களுக்கு ஜூமிங்கில் கூட வந்து நான் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாமே நானே மேக் பண்ணது தான், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து மேக் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அது மேக் பண்ணும்போது. ஏன்னா வந்து கோல்டு அப்படின்னா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டோம், அது குறிப்பாக லேடிஸ்க்கு வந்து நம்ம கோல்டு பிடிக்கலன்னு சொல்லவே முடியாது, சரிங்களா. இது பார்த்திங்கன்னா இதுவும் சென்னை தான், வேறு வேறு நபர், சரிங்களா. இந்த மாதிரி ஒன்று வந்து இந்த மாதிரி இந்த டிசைன் வந்து அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க, இதெல்லாமே அவங்க செலக்ட் பண்ணது தான். நம்மக்கிட்ட இருக்கிறதே அவங்க வாங்குறதா இருந்தாலும் தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். இது வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருந்த டிசைன்ஸே அவங்க வந்து செலக்ட் பண்ணி வாங்கியிருக்காங்க. இதில் டிசைனில் பாருங்கள், நல்ல ஒரு மேலே ஒரு ஹாட்டின் டிசைனு, மேலே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான ஒரு தொங்கல் ஃப்ளார் மாதிரி ஒரு பூ மாதிரி வந்து தொங்கும், சரிங்களா. இருங்க டிசைன்ஸ் காமிக்கிறேன், பூ மாதிரி வந்து தொங்கும், கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பால் வரும். இதுதாங்க இதில் வந்து டிசைன்ஸு. இந்த மாதிரி அவங்க அந்த சிஸ்டர் பார்த்துட்டு சொன்னாங்க, மாதிரி வந்து குட்டாவும் நான் எங்கேயுமே பார்க்கல, எனக்கு பார்த்தோன்னே இது பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா சென்னை போகுது, சரிங்களா. இது வந்து திருநெல்வேலி போகுது, இது வந்து சொன்னால எங்கள் சித்தி பொண்ணுக்கு மதுரை போகுது, ஓகேங்களா. இது வந்து ரீஒர்க்கு, அதனால் பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம இந்த வாரத்தில் நம்ம பண்ண டிசைன்ஸு,
ஓகேங்களா. இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஜிம்கிலாம் நான் நிறைய பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டி விலாக் சேனல்லையும் போட்டுட்ருக்கேன், கனிவேல்டு சேனல்லையும் நான் அப்பப்போ வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும், அந்த அக்கா வந்து யூடியூபரா இல்லை கோல்டு ஒர்க் பண்ணுறாங்களான்னு. மெயின் என்னோடய வேலையே பார்த்தீங்கன்னா கோல்டு ஒர்க், கோல்டு மேக் பண்ணுறது தான் என்னோடய வேலை சரிங்களா. பார்ட் டைமாக எனக்கு இருக்கிற ஃப்ரீ டைமை வந்து தான் நம்ம யூடியூப்பை வந்து நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். யூடியூப்பும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி பண்ணுற ஒரு விஷயம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் வந்து 100% வந்து கிடைக்கும். கண்டிப்பாக உங்களோட ஹார்ட் ஒர்க்கை வந்து நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ன்னு ஒன்று வந்து நம்ம அடைய முடியும். கண்டிப்பாக நானும் வந்து என்னோடய எஃபர்ட் ஃபுல்லாகவே வந்து போட்டுக்கிட்டுருக்கேன். கண்டிப்பாக வந்து நான் இப்போ வந்து குட்டி குட்டி சக்ஸஸை வந்து நான் பார்த்துட்ருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா பெண்கள் யாருமே வீட்டில் சும்மா இல்லாமல் எல்லாருமே வீட்டில் இருந்துக்கிட்டேமோ ஏதாவது ஒரு சுயதொழிலை வந்து கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு நீங்களும் வந்து இன்னொருத்தவங்களுக்கு உபயோகமாக எதுனாலும் பண்ணி கொடுங்க. ரொம்ப திருப்தி, அதில் வந்து ஒரு கிடைக்கிற திருப்தி பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஒருத்தவங்க நம்ம பண்ணதை போட்டுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இன்றைக்கி கூட ஒரு கஸ்டமர் வந்திருந்தாங்க, இருங்க நான் அதையும் காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்மளை யூடியூப் பார்த்து வந்த கஸ்டமர் தான். இது பாருங்கள், என் ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருந்தாங்க, ஃப்ரெண்டு தான் வந்து ரெஃபர் பண்ணியிருந்தாங்க சரிங்களா. பாருங்கள் இது பார்த்திங்கன்னா அவங்களோட செயின், அவங்களோட செயினில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கொக்கி இருக்கு இல்லையா, அதாவது ரவுண்டு வளையம், இது வந்து பிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து சால்ட்ரிங் மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு இருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தோடு, பாட்டியோட தோடாமா, இதை வந்து எனக்கு ஸ்டோன் எல்லாம் எடுத்துகிட்டு என்ன வெயிட் இருக்குதுன்னு பார்த்துட்டு இதில் வந்து என்னோடய குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஏதாவது நகை செஞ்சு கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுவும் நம்ம வந்து எடுத்து வாங்கி வச்சுருக்கோம். இதெல்லாமே நம்ம வெயிட் செக் பண்ணிவிட்டு கல்லெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன வெயிட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா. இதை வந்து நம்ம ஆல்டர் மட்டும் பண்ண சொல்லியிருக்காங்க, அதனால் அதை பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க மேரேஜ் டைமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காயின் வந்து கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இது 1 pound காயின். இதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க எங்கள் பையனுக்கு வந்து செயின் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. செயினும் செலக்ட் பண்ணிவிட்டு போயிட்டாங்க, அவங்களே டிசைன்ஸ் கொண்டு வந்தாங்க. எனக்கு அந்த டிசைன்ஸ் தான்க்கா வேணும்னு சொன்னாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அந்த டிசைனில் வந்து நம்ம செயின் வந்து பண்ண போகிறோம் சரிங்களா. இதெல்லாம் இன்றைக்கி வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க சரிங்களா. இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஆர்டர்ஸும் வரும், இந்த மாதிரி நம்மளுக்கு ஒர்க் ஏதாவது இருந்துச்சுனாலும் நம்மக்கிட்ட வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறோம், வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டெஸ்டிங் ரிப்போர்ட் போட்டு நம்ம எடுத்துகிட்டு தான் நம்ம வேலைக்கே வந்து எடுப்போம். ஏன்னா நம்ம வெளியிலேருந்து வர தங்கம் எந்த மாதிரி வருதுங்கிறது தெரியாது. டெஸ்டிங் போட்டுட்டு தான் நம்ம வந்து ஒர்க்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஒர்க் வந்து போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நகைகள்லாம் வந்து நம்ம எடுத்து வச்சாச்சு. இதெல்லாம் நம்ம பேக்கிங் பண்ணி ஊர்லேருந்து வராங்க அப்படின்னா வரவங்களுக்கு அப்படியே நம்ம பேக் பண்ணி கொடுத்துருவோம். இல்லை எனக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக 1 gram 2 gramக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து அனுப்பி வச்சுருவோம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் வந்து நான் எல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினச்சது எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன். கண்டிப்பாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நம்மளோட விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வந்து வீட்டில் நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு குட்டியான ஒரு தொழிலை வந்து கற்றுக்கோங்க. இதெல்லாமே நான் பார்த்திங்கன்னா கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் சரிங்களா. இதை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போதும், இந்த தொழில் மட்டும் கிடையாது, எந்த தொழிலாக இருந்தாலும் நம்ம வந்து கற்றுக்கலாம். இந்த மாதிரிலாம் நிறைய வந்து நான் பண்ணியிருக்கேன், நிறைய குக்கிங் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நகை பண்ணுறது பண்ணியிருக்கேன், நம்ம பனியனில் வந்து பிரிப்பாங்களே அந்த மாதிரி இது நான் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்கள் நான் வந்து கற்றுக்கிட்டே தான் இருப்பேன். எப்பயுமே நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கிற விஷயம் ஏதாவது ஒரு இடத்துல கை கொடுக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான். பெண்கள் வந்து சும்மா இல்லாமல் நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கூட கூச்சம் பார்க்காம அதை வந்து ரொம்ப இதாக நினைக்காமல் நீங்கள் கற்றுக்கோங்க. லைஃப்பில் வந்து அது எதையாவது ஒரு டைமில் நம்மளுக்கு வந்து கை கொடுக்கும் சரியா. இந்த மாதிரி தான் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து நான் ஒவ்வொன்றா பண்ணிகிட்ருக்கேன். இது மட்டும் கிடையாது, என்னோடய யூடியூப் சேனலாக இருக்கட்டும், ஃப்ரெண்டி விலாக்ஸ் யூடியூப் சேனலாக இருக்கட்டும், நானே ஃப்ரெண்டு வந்து பண்ணிகிட்ருக்கோம், என்னோடய ஓன் சேனலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நான் எஃபர்ட் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். அதில் இன்கம் இருக்குது இல்லை அப்படிங்கிறத தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நான் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி வந்து எனக்குள்ளே இருக்குது சரிங்களா. கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி நிறையா பெண்கள் வந்து மோட்டிவேட்டடாக நீங்களும் வந்து பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்களும் கற்றுக்கோங்க, பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து
நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவுகளை நீங்கள் கொடுக்க கொடுக்க கண்டிப்பாக நானும் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்கள் எல்லாமே உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். டாடா, பாய்.